ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மரணம், தூக்கம், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் மரணத்திற்கு பிறகு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தூக்கம் நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஞாபகம் இருக்காது இல்லையா. ஆனால் அந்த நினைவு மறந்த நிலைக்கு போகிறது தான் நம்ம தூக்கம்னு சொல்கிறோம். ஆனால் மயக்கம் கூட பார்த்திங்கன்னா, அதாவது தூக்கம் வந்து நமக்கு எப்படி வருதுன்னே தெரியாமல் அது ஒரு ஸ்மூத்தாக போகுது. ஆனால் மயக்கம் வந்து ஒரு அதிரடியாக சடன் பிரேக் மாதிரி டக்குன்னு நினைவு மறக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. நிறைய பேர் இறக்கிறதெல்லாம் இப்போ சமீபமாக கூட ஒரு அரசியல் பிரமுகர் ஸ்வீட் கடையிலேருந்து இறந்தது, அதெல்லாம் நியூஸில் வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம அனுபவம் பண்ணியிருப்போம். நானும் சின்ன வயசுலேருந்து பல தடவை மயக்க அடிச்சு விழுந்துருக்குறேன். அப்போ நமக்கு தெரியும், விழுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே எங்கேனாச்சும் உட்காந்துக்கலாம், எங்கேனாச்சும் அப்படியே படுத்துக்கலாம்னு தோணும், படுத்தாலே சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தான் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஒரு ஐயர் வந்து சிவலிங்கம் அதுக்கு வந்து அந்த அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு மூணு பேர் அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து அப்படியே ஏதோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்படி போகிறாரு, போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி அவருக்கு ஆகுது, அந்த சிவலிங்கத்தில் விழறார். அதுக்கப்புறம் மீதி ரெண்டு ஐயர் வந்து அவரை தூக்கி விடுறாங்க, அப்புறம் நிற்கிறார். நின்று இப்படி மறுபடியும் போகிறாரு, இப்படி போகிறாரு, மறுபடியும் அப்படியே விழுந்துறார், அதோட அவ்வளோதான், அப்படியே இறந்துடுறார். ஸோ அது அப்போ நமக்கு அது தெரியுது, அது ஒரு மாதிரி அந்த உடம்பு ஆகுது, அது ஆக்சுவலாக ஒரு மயக்க நிலைக்கு போய் தான் இறக்குறாங்க. தூக்கத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க ஒரு மயக்க நிலையில் எல்லாம் மறந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வேணால் நமக்கு தெரியாது எப்போ மரணம் வந்துச்சு அப்படின்ட்டு. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, நானே பார்த்துருக்குறேன், ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு அம்மா வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்க, போகும்போது நல்லா தான் இருந்தாங்க, நல்லானா உடம்பு சரியில்லை, பட்டு மரணத்துக்கான எந்த அறிகுறியும் தெரியல. ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வராங்க, அந்த கொரோனா டைமில் அட்மிட் பண்ண முடியாது கொரோனா டெஸ்ட் இல்லாமன்றதுனால திரும்ப வராங்க. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ணெல்லாம் அப்படியே பூத்து போயிருக்குது, அது ரொம்ப ஒரு மாதிரி தூக்கத்திலலாம் இருந்தால் ஒரு மாதிரி ஒன்று வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் வந்துருக்குது, அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி நிற்கிது. அப்போ வந்து அவங்கள கையை பிடிச்சி இட்டுட்டு வராங்க, அவங்க இட்டுட்டு வர்றதுனால கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்களே தவிர, அப்போவே அவங்க வந்து ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு. பக்கத்தில் அவங்க பையெல்லாம் கத்துறான், பட் அவங்களுக்கு வந்து எதுவும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. படிக்கட்டிலையும் ஏற்றி அப்படி அந்த சேரை பார்த்தோன்னே அப்படி பொத்துன்னு வந்து உட்காடுறாங்க. ஸோ சேர் வந்து அவங்களுக்கு தெரியுது, உட்காடுறாங்க, உட்காந்தோடனே அப்படியே இப்படி 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 கண் இருக்குது, அப்படியே கைகள்லாம் அப்படியே நடுங்குது, அப்படியே நாக்கு ஒரு மாதிரி அப்படி தொங்குது, கண் அப்படியே இழுத்துட்டு போது அப்படியே போயிடுறாங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மயக்க நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் மரணம் வருது. ஸோ அதேமாதிரி பப்ளிக்காக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட இறந்தது அப்படி தான் இருந்துச்சு இல்லையா, திடீர்னு ஒரு மாதிரி அப்படி தள்ளாடுறாரு, டக்குன்னு பார்த்தா உயிர் போயிடுது. ஸோ அப்போ உயிர் போன உடனே உடலின் இயக்கங்கள் வந்து நிற்கிது, அதில் முதல்ல நிற்கிறது காற்று இல்லையா, மூச்சு விடாது, உயிர் இருந்தால் தானே அதை பண்ணுறதுக்கு. ஆனால் இது தெரியாமல் என்ன பண்ணிக்கிறாங்க, இறந்த உடனே மூச்சு போயிடுச்சு, அப்போ மூச்சு தான் உயிர் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க, போதிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு நிறைய பேர் அதுதான் உண்மை, எப்படி இறந்ததுக்கப்புறம் ஞாபகம் வரும், அதான் காற்று தான், காற்றோட கலந்துடுச்சேன்றோம். அப்போ காற்று வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த புத்திசாலிக்கு காற்று உயிராக இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரியல பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தர் வந்து மூளை செயல் இழந்துடும், அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும், அப்போ மூளை தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸு எல்லாம் அப்படி தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத உயிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதை பார்த்ததே கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பார்த்ததில்லை, பார்த்ததை வச்சு தான் அவங்க ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ பார்க்காத காரணத்தினால உடம்புல எங்கேருந்தெல்லாம் மாற்றம் ஏற்படுதோ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க.
ஸோ நம்முடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து இறைவன் கொடுக்குற நேரடி ஞானத்திலிருந்து, ராஜயோக தியானத்தின் மூலமாக முரளி அப்படிங்கிற ஞானம் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிறார், மனிதன் கிடையாது, சித்தர்கள் கிடையாது, சன்னியாசிகள் கிடையாது, சுயம் பகவானே, கடவுளை சிவபெருமானே வந்து கொடுக்கறத சொல்கிறோம். ஸோ அதில் தப்பு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இறைவன் வந்து அப்படியே துல்லியமாக ஒன்று ஒன்றா உயிர் பிரியும்போது என்ன ஆகுது இதெல்லாம் சொல்கிறதில்ல. பட் அவர் சொன்ன விஷயம் அது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆத்மா ஒரு வினாடியில் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் பிறவி எடுத்துடுன்றார். ஆனால் உயிர் உடலை விட்டு வந்த உடனே போய் பிறவி எடுக்குமா, அல்லது இங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு போகுமா? ஏன்னா இங்கே 16ஆம் நாள் அதெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை 16 நாள் அல்லது 12 நாள் இங்கே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி வந்து கடவுள் சொல்கிறதில்ல. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, எல்லா ஆத்மாவும் உடனே உடம்பு கிடைக்காது. இந்த துர்மரணம், தற்கொலை பண்ணுறவங்க இவங்களாம் வந்து ரொம்ப நாள் உடல் கிடைக்காமல் அலைவாங்க பேயாக அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்ஜென்மங்களெல்லாம் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை தாயின் கர்ப்பத்தில் கொடுக்கப்படும். கர்ப்பத்துக்குள்ளே நீங்கள் போன பிறகு அங்கே தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். காட்சி காட்டப்படும், காட்சி காட்டி காட்டி தண்டனை கொடுக்கப்படும் தர்மராஜர் மூலமாக அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ காட்சி பார்க்குறது, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளிதேவி காட்சி கிடைச்சிது. ஆனால் ஒருவேளை அவருக்கு பக்கத்தில் யாராவது நின்று இருந்தால் அவருக்கு தெரியாது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது நிஜத்தில் பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது நிஜமாக தெரியாது. அந்த மாதிரி நமக்கு காட்சி கிடச்சிருக்குதா? ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கலாம் முழிச்சுட்டு இருக்கும்போது. ஆனால் எல்லாருக்குமே கனவுல கிடைக்குதுல்ல, கனவுல நீங்கள் பார்க்குற விஷயம்லாம் நிஜத்தில் நடக்கிற மாதிரி தானே உங்களுக்கு அனுபவம் ஆகுது. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தால் இங்கே உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு ஏறுது. ஓடுற மாதிரி எதுக்கோ பயந்துட்டு நீங்கள் ஓடுனீங்கன்னா இங்கே உங்களுக்கு மூச்சு அரைக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது நிஜம் மாதிரி இருக்குது, உடம்பு அதுக்கு ரியாக்ஷனும் கொடுக்குது. ஸோ இதே விஷயங்கள் கனவுகள் மூலமாகவோ காட்சிகள் மூலமாகவோ உள்ளே இருக்கக்கூடிய கரு அனுபவிக்குது, தண்டனை அனுபவிக்குது. அதில் உதறது தான் அந்த கைகால் உதறது. அது வந்து தாய் வந்து குழந்தை எட்டி உதைக்குதுன்னு சந்தோஷமான செய்தி நினைப்பாங்க. ஆனால் உள்ளே அங்கே வந்து துடிக்குது, முன்ஜென்மம் செய்த பாவத்தை நினைத்து அது துடிக்குது. ஸோ இந்த விஷயம் வரைக்கும் கடவுளே டைரக்டாக சொன்னது. ஸோ இது இல்லாமல் அது வந்து அலையுமா, வெளியில் பேயா அலையுமா? அதாவது பேயா அலையும், பட் ஆனால் அதாவது உடம்பு கிடைக்காத ஆத்மாக்கள் அலையும். ஆனால் எல்லா ஆத்மாவுமே ஒரு குறிப்பிட்ட நாள் சுற்றிக்கிட்டு இருக்குமா, அது எவ்வளவு நாள் சுத்தம் அப்படிங்கிறத கடவுள் சொன்னது கிடையாது. ஆனால் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, கிளினிக்கலி டெட் அப்படின்னு அறிவிக்கிறாங்க, அந்த கருவியெல்லாம் அவங்க செத்துருச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில் இருந்துட்டு அவங்க உடம்பே அந்த ஆத்மா பார்க்குது, மேலே இருந்து பார்க்குது. கிறிஸ்தவர்களாக இருந்தால் போய் இயேசுவை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுது. மற்றவர்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஒலி குழாய் இருந்துச்சு, அது வழியாக போனேன், அங்கே செம்பன் நிறமான ஒலி உலகத்தில் நிறைய நட்சத்திரம் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டேன், இங்கே உடம்புக்கு வந்துட்டேன். உறவுகள் ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு உடம்புக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரர் கூட சொல்லியிருக்கிறாரு, எனக்கு படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆத்மா மேலே போச்சு, போனோன்னு ஐயோ என் உடம்பே நான் பார்த்தேன், ஐயோ நான் செத்துட்டேன்னா, அப்போ என் மனைவி பாவம் ஆச்சு, நிறைய கடன்காரன் வந்து நிற்பானே அப்படின்ட்டு. அவர் அதிகமாக கடன்லாம் வாங்கியிருந்தால் அதுதான் ஞாபகம் இருக்கும், அந்த ஞாபகம் தான் அந்த டைம் வருதுன்ற. ஸோ ஐயோ நான் சாகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ தான் நான் வந்து உடலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது மாதிரி உடலை விட்டு போகாட்டினா கூட ஒரு சில சூழலில் வந்து நமக்கு தெரியும் நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு தண்ணியில் மூழ்கிறது, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக், பேனிக் அட்டாக், அப்படியே அந்த பயங்கரமாக மூச்சு அடைக்கிறது, அந்த டைமில் வந்து கொஞ்சம் விட்டால் நம்ம உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீ ரெடியான்னு கேட்குற மாதிரி இருக்கும் நமக்கு. ஐயோ இல்லை நான் அப்போ அவங்கவுங்க எந்தெந்த சாமியை கும்பிடுவாங்களோ, முருகா ஐயேசப்பா தயவுசெய்து எனக்கு இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடு, என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணிடுறேன், பொண்டாட்டிக்கு இதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், இப்படியெல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு இருப்போம். ஸோ அது திட்ட பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்குற மாதிரி, நான் வரேன் ஆனால் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா நான் உடனே மறந்துடுவீங்க. இதே மாதிரி ஒரு விஷயம்
இறந்த பிறகும் நடக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கர்ப்பத்தில் கர்ப்பத்தில் வந்து அந்த காட்சி காட்டும் போதெல்லாம் அப்படி துடிப்புமா, போதும் போதும் என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு ஆத்மா துடிக்குமா. இது கடவுளே சொல்கிறது. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் குழந்தை பிறந்தவொடனே அழுதுகிட்டே பிறக்கிறது. அவர் கேட்குறாரு, காரணம் இல்லாமல் யாராவது அழுவாங்களா? அப்போ எல்லா குழந்தையும் பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறக்குதுன்னா உள்ளே அந்த மாதிரி அடி வாங்கினதுனால தான் அழுதுட்டு பிறக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதே மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு செகண்டில் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியும். அது கடவுளே சொல்கிறார், ஆத்மா மாதிரி அதிவேக ராக்கெட் எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்கிறார், இங்கே இறந்தாங்கன்னா அடுத்த செகண்டே கூட அவங்களால அமெரிக்காவுக்கு போய் பிறக்க முடியும் அப்படின்ற. அதாவது பிறவி எடுக்கிறது, அதாவது டக்குன்னு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆத்மாவுடைய வேகத்தை அப்படி சொல்கிறார். ஸோ அது மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் வந்தவங்களும் அதான் சொல்கிறாங்க, என் கணவர் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு பார்த்தா நான் அங்கே இருக்கிறேன், என் குழந்தைங்க ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு பார்த்தா அந்த ஊரில் அந்த குழந்தை முன்னாடி இருந்து நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இறந்த பிறகு கொஞ்ச நேரம் அல்லது சில நாட்கள் அவங்க இங்கே சுற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம், ரொம்பவே அதிகம். ஸோ மெயினாக அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உடலை விட்டு உயிர் பிரிகிற நேரம் இறைவனை தவிர வேறு எந்த ஞாபகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற. ஏன்னா இங்கே ஞாபகம் வந்துச்சுனால நீங்கள் இங்கே அவ்வளோதான், இங்கே மாட்டிக்குவீங்க, அப்புறம் இங்கேயே தான் ஜென்மம் எடுப்பீங்கன்னார். ஸோ இங்கே அலைவீங்க, அதை பற்றி சொல்லலை, இங்கே ஜென்மம் எடுப்பீங்கன்றார். ஸோ அப்போ இறைவனை தவிர எந்த ஞாபகமும் இல்லைன்னா நம்ம எதுக்கு இங்கே சுத்த போகிறோம்? ஏன்னா ஆத்மா நினச்ச உடனே போயிடும். அப்போ இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், ஆத்மாக்களாகிய நாமளும் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். இதை தான் பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து ஆத்மா பூமிக்கு வரும்போது முத முதல்ல வரும்போது சொர்க்கமாக இருக்கும், அங்கே நம்ம தேவதைகளாக இருந்தோம். 2500 வருஷத்துக்கு சுகமாக இருக்கும், சுகம் செல்வம் எல்லாமே நிரம்பி இருக்கும், ஆனந்தமாக இருப்போம், துக்கத்துக்கான எந்த விஷயமும் இருக்காது முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது, அப்போ தான் துக்கத்தை அனுபவிக்கிறோம். காரணம், அப்போ தான் நம்ம பாவம் செய்கிறோம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து. அது காரணம் நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நரகத்தில். ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா தான் நான், பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மானே பார்ப்பாங்க, அதனால் கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருள்லையும் அவங்க மயங்க மாட்டாங்க. ஸோ அப்போ மயங்கினா தான் பற்று வரும், பற்று வந்தால் தான் துக்கம் வரும். அதுவும் ஒரு காரணம் அவங்க துக்கத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு காரணம், ஆத்மா நினைக்கும் போதே ஆனந்தமாக இருக்கும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான். 2500 வருஷத்துக்கு அந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும் போது ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட் ஆகுது. அதனால் சிற்றின்பத்தில், வெளி உலகத்தில் சிற்றின்பத்தில் மூழ்கிறோம். அது எல்லாமே நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ இப்படி நாம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி நிறைய பாவம் மேலே பாவம் செஞ்சிட்டோம் கடந்த 2500 வருடமாக, பல ஜென்மங்களாக. ஸோ அதிலிருந்து இப்போ நீங்கள் விடுபடணும்னா அந்த பாவம் ஃபுல்லாக எரியணும். அதுக்கு பாவம்னா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைவு பண்ணணும். அவரை தான் பரமபிதா அல்லான்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், ஆனால் இன்றைக்கி நிறைய பாவம், பல ஜென்மமாக இந்த 5 விகாரங்கள், காமம் கோபம் இது சார்ந்த எண்ணங்கள் உள்ளே போயிடுச்சு. ஸோ அதை ஃபுல்லாக எரிக்கணும், ஒரு சிவபெருமானை மட்டும் நினைவு செஞ்சுட்டு அவர் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வர்றது இந்த ஞானத்தை சொல்ல தான். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம், எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. அது அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த முரளியை தினமும் கேளுங்க, அதுதான் சிவபெருமான் கொடுக்குற ஞானம். அந்த ஞானம் உங்கள் மைண்டில் எப்பவுமே இருக்கணும். அது இருக்க என்ன ஆகுனா, வெளி உலக கவர்ச்சியிலிருந்து உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆத்மா வந்து உண்மையிலே பரமாத்மாவுடைய ஞானத்தில் மட்டும்தான் திருப்தி அடையும். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், புலனின்பத்தின் மூலமாக திருப்தி அடைய முடியும்னு நினச்சிட்டு போய் ஏமாறுறோம். மனிதர்கள் உருவாக்கிய பக்தி இலக்கியங்கள், புராணங்கள், மத புஸ்தகங்களை படித்தா திருப்தி ஆகும்னு நினச்சிட்டு போய் ஏமாறுறோம். அதனால் ஆத்மா திருப்தியும் ஆகாது, ஆத்மாவில் சக்தியும் நிரம்பாது, ஆத்மா தூய்மையும் ஆகாது, ஆத்மாவில் இருக்கிற பாவமும் எரியாது. அதனால தான் நாளுக்கு நாள் ஆத்மா கீழ்நிலை அடையுது, உலகம் மோசமான நிலையை நோக்கி போகுது. இப்போ உலகம் அழியிறதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை கொடுப்பதன் காரணம், மிக உயர்ந்த பரிசுத்தமான தூய்மையான புத்தம்புது சொர்க்கம் மீண்டும் வரப்போகுது, சத்தியுகம்.
அதற்கு நீங்கள் தகுதி அடையணும். ஆக்சுவலாக நீங்கள் தகுதி அடைவதனால தான் இந்த உலகமே சொர்க்கமாக மாறவும் செய்யுது. சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேர சார்ந்தோம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருந்தோம். நாம் காமம் கூட இல்லாமல் எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுறுகிறாள். ஸோ அதனால தான் அவங்களை இன்றைக்கி கோயில் கட்டி இந்துக்கள் கும்பிட்றோம். ஆனால் நாம தான் அப்படி தேவதைகளாக தெய்வங்களாக இருந்தோன்றதை மறந்துட்டோம். அதை சிவபெருமான் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக குணத்தை தட்டி எழுப்புறாரு. அப்படி தட்டி எழுப்புறதுக்கு என்ன பண்ணணும், நான் ஆத்மானு உணரணும் முதல்ல. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ காமம் கோபன்ற அசுர குணம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து விலகிறதுக்கு சதா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை அப்பான்னு அன்பாக நினைவு பண்ணணும். அவர் கொடுக்குற ஞானத்தையும் மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக என்ன ஆகும்னா, வெளி உலக கவர்ச்சி இருக்காது. வெளி உலக கவர்ச்சியில் சிக்கணுன்ற எண்ணம் இருக்காது. காமம் கோபம் இது மாதிரி இருக்காது. எது நடந்தாலும் அமைதியாக இருக்கும். ஸோ அதற்கான ஞானம் நிறையா இருக்கும். ஏன்னா நடக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப அதே தான் நடக்குதுன்னு ஒரு ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம், 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே பறவைகள் சத்தம் வண்டி சத்தத்திற்கு இடையில் நான் இந்த வீடியோவை இதே நாள் தான் போடுறேன். இதே 2022 இப்போவும் போடுறேன். 5000 வருஷம் கழிச்சும் இதே 2022 தான் இதே வீடியோவை போடுவேன். நீங்களும் இதை எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் கேட்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு துல்லியமாக நடந்ததே நடக்குது அப்படின்னா, என் ஆத்மாவில் இந்த நேரம் இது தான் பண்ணணும்னு பதிவாயிருக்குது. அது மாதிரி தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாவிலையும் அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு அவங்க கூட போய் சண்டை போட போகிறீங்க? என்ன வேணாலும் பண்ணிட்டோம், அவங்க நடிப்பு அதுதான், அதுதான் ரெக்கார்டாயிருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கும். இன்னொன்று, உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்கு அவங்க கருவியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த துக்கத்தை கொடுப்பதற்கு காரணம் நீங்கள் செய்த பாவத்தின் தண்டனை தான். அவங்க ஜஸ்ட்டு வெறும் கருவி தான். இப்போ ஒரு சுனாமி வந்துச்சு, அப்போ சுனாமி கூட நம்ம சண்டை போட முடியாது. மின்னல் தாக்குது, சண்டை போட முடியாது. ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து மனிதன் இல்லாத விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு தண்டனை கிடைக்குதோ, அந்த மாதிரி மனிதனும் ஒரு கருவி, அவ்வளோதான். அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க மேலே நம்ம கோபப்பட மாட்டோம். அடுத்தது, என்னதான் கஷ்டம் நடந்தாலும், கர்மத்தின் விதிப்படி தான் நடக்கும், இருந்தாலும் அதிலும் நன்மை இருக்கும் அமைதியாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் போக போகன்ற. ஸோ அப்போ இத்தனை விஷயம் உங்களை அமைதியும் படுத்தி ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஞானமும் இருக்குது. இது இல்லாமல் சிவபெருமானை நினைக்க நினைக்க ஆத்மா அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்ய செய்ய ஆத்மாவுக்கு தானாகவே சக்தியும் வரும். ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஞானத்தோடு சேர்த்து நீங்கள் போடும்போது தான் அந்த பிரச்சனைகளில் ஆடாமல் அசையாமல் அமைதியாகவே உங்களால் இருக்க முடியும். ஸோ அப்போ மற்றவர்கள் கொடுக்குற பிரச்சனையிலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கு பிரியமானவர்கள் இறந்தாலும் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஷாக்கு என்ன தெரியுமா, உங்களுடைய மரணம் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களா, நமக்கு பிரியமான ஒருத்தர் இறந்ததையே நம்மளால் தாங்க முடியாமல் துடிக்கிறோம்னா, நமக்கு பிரியமான அத்தனை பேரையும் இழக்கிறோம் நம்ம மரணத்தின் மூலம். ஸோ அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒருவேளை சுற்றுறாங்க, இறந்த பிறகு அந்த உடம்பு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னா, அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் அந்த வீட்டிலே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த 30 நாளைக்கு அந்த விளக்கேற்றுவாங்க, படைப்பாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் வேறு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இறந்தவங்களுக்கு ஒரு 4 பேர் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா 4 பேரும் ஒன்றா இருக்கணும் 1 மாதத்துலன்னுவாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் 4 பேர் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும் இல்லையா. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் அவங்களால நடிக்க முடியும், அவங்களுடைய குணம் வெளிப்படும். அப்போ என்ன ஆகும்னா, இவங்க வந்து தப்பாக பண்ணி இவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இறந்தப்புறம் சொத்து இவங்களுக்கு தான் போகணும், இவங்க தான் நம்மளுடைய மனைவி அல்லது கணவனை பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆத்மா எப்படி துடிக்கும் யோசிச்சுப்பாங்க. தப்பு பண்ணிட்டேனே, அவன் நல்லவனாச்சு, அவனுக்கு கொடுத்துருக்கலாமே, அவனாவது பார்த்துட்டு இருப்பானே, ஏதோ ஒரு தவறான காரணத்துக்காக இவங்களுக்கு கொடுத்துமே, இப்போ என்னுடைய மனைவி அல்லது கணவனை நடுத்தருல விட்டாங்களே, டார்ச்சர் பண்ணுறாங்களே, காசுக்காகவே வாழ்ந்தாங்கன்னு தெரியலையே, என்னை நடித்து ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு அந்த நேரம் துடிக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, பேச முடியாது, பேசுறது கேட்காது மற்றவங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தண்டனை. இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இறந்தவர்கள் திரும்ப வந்து பேசுகிறாங்களா, பேசுறது கிடையாது.
ஆனால் என்ன நடக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய அனுபவத்தை காட்டுறது. அதில் ஒன்று தான் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, அடுத்தது இந்த மாதிரி சுத்தம் போக முடியும் அப்படின்றது தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு சகோதரர் மார்டின்ட்டு பேர். அவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே 12 வயசில் நல்லா படிக்கிற பையன், இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பையன். 12 வயசில் திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, ஜுரம் வருது. ஒரு சாதாரண தலைவலி மாதிரி தான் இருக்குது. டாக்டர்கிட்ட காட்டுறாங்க, இப்படி போகிறாங்க வராங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு வந்து அப்படியே அந்த நினைவெல்லாம் மறக்க ஆரம்பிக்குது, பேச முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே கை கால் எதுவுமே வரல, எதுவுமே அசைக்க முடியல. உயிரோடு இருக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் உயிரோடு இருக்கிறான்றது கண்ணு திறக்கிறது இதை வச்சு தெரியுது, வேறு எதுவும் அவனால் பேச முடியாது. அவனாலே அவன் கையை கூட அசைக்க நவுத்தக்கூட முடியாது. அப்போ அவனுக்கு தூங்குறது கூட ஒரே மாதிரியே தூங்கக்கூடாதுன்னு வாங்க இல்லையா, அதாவது அந்த மாதிரி கோமாவில் இருக்கிறவங்களாம் ஒரே இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களை இப்படி திருப்பி திருப்பி படுக்க வைப்பாங்களாம். ஸோ அப்படியே இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு பார்க்குறாங்க. டாக்டருங்கெலாம் சொல்லிட்டாங்க இது அவ்வளோதான், சாகிற வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன ஒரு அதிசயம் நடக்குதுன்னா, நமக்கு தெரியும் இல்லையா, கோமாவுக்கு போயிடுவாங்க, அப்படியே இறந்துடுவாங்க. ஒரு சிலர் வந்து ரேராக திரும்ப வந்துடுவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அபூர்வம் என்ன நடந்திருக்குதுன்னா, கை காலையெல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் 4 மாதத்தில் நினைவு வந்துடுச்சு. அது அந்த நினைவு வந்ததை வந்து இது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், டெடெக்ஸ் டாக்ல கூட அவர் கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் இருந்ததுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஒரு மாதிரி மங்கலாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து அந்த சினிமாவெல்லாம் சில சமயம் காட்டுவாங்களே அதே மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு தான். தெரிஞ்சு அப்புறம் கிளியராக அந்த நடந்ததெல்லாம் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளாஷாக சின்ன வயசில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த ஞாபகம் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்குது. 4 மாதத்துல 4 மாதம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் யாருக்கும் எதுவுமே தெரியல, ஏன்னா கையை அசைக்க முடியாது, வாய் பேச முடியாது, ஜஸ்ட் நினைவு மட்டும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆனால் அப்படிங்கிற ரகசியம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது. இது எவ்வளோ பெரிய குடும்பம், அப்படியே 10 வருஷம் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். 12 வயசுலேருந்து 10 வருஷம், 22-23 வயசு வரைக்கும் இவங்களுக்கு இவர் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாருன்றதே தெரியாது. ஸோ அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்னோட குழந்தை இது கிடையாதுன்றாங்க. ஏன்னா அந்த நினைவு எல்லாத்தையும் மறந்துச்சு. இப்போ வேற யாரோ ஒரு பையன் இருக்கிறான், இவன் செத்தா பரவாயில்லன்னு ஒரு கோபத்தில் விரக்தியில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை அதை கேட்டுட்ருக்கு, அதுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இறந்த ஆத்மா அனுபவிக்கிற வழி எப்படி இருக்கும். ஏன்னா இறந்தவங்கன்னா எல்லோரும் வருவாங்க, வரவங்க எல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த நேரம் கம்முன்னு இருந்தாலும் அப்படி வெளியில் உட்காரும்போது ஒரு மாதிரி பேசுவான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஆத்மா ஒரு செகண்டில் எங்கே வேணாலும் போகவும் முடியும். சொந்தக்காரங்க வீட்டில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கூட போய் கேட்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆத்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கணும், பெண்கள்லாம் பேசணும்னு விரும்புவாங்க. ஸோ அப்போ அவங்க கூடவே கூட போய் கேட்கும். ஆனால் அங்கே போய் வேறு மாதிரி சொல்கிறாங்கன்னும் போது அப்படியே துடிக்கும். சரி, அடுத்தது இந்த மார்டின் கதைக்கு வருவோம். இவர் வந்து அவங்க அப்பா வந்து அந்த ஏதோ ஒரு ரெட்ரீட் சென்டரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக. அதில் வந்து டெய்லியும் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் அழைச்சிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையால் தானாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த குழந்தை என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி படுக்கணும் எல்லாமே மற்றவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து நினைவு இருக்கிறனால அவங்க அப்பா அந்த கதவு வழியாக வந்து அழைச்சிட்டு போக வருவார் இல்லையா, அதுதான் ஒவ்வொரு நாளும் நான் தவங்கிடக்கிற நேரம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக நம்மளே சின்ன வயசில் எனக்கே ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எப்படா எங்கள் அம்மா வருவாங்க, வேலையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிறது மட்டுமே முழு நாளும் எனக்கு சிந்தனையில் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, பேரண்ட்ஸ் இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் போனவுடனே என்ன பண்ணுவாங்களோ எல்லாம் அவங்கவுங்களோட கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் அந்த பையன் மேலே தான் காட்டுவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு தான் நினைவு இருக்காது, அவங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு நினைவு இருக்குன்ட்டு. ஸோ அதனால் ஒரு ஜடப்பொருள் மாதிரி அப்படியே தூக்கியெல்லாம் போடுவாங்களாம். அப்போ அப்படியே நம்ம ஏன் அதாவது அடுத்த நொடி எனக்கு என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே திரும்ப
அடுத்த நாள் அழைச்சிட்டு போகும்போது அப்படி இருக்குமா, இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அழுவாங்கல்ல, அந்த குழந்தையால் அழ முடியுது, பட் இந்த குழந்தையால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ மன ரீதியாகவும் அப்யூஸ் பண்ணுறாங்களாம், ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் அதாவது அடிக்கிறது இந்த மாதிரி வேலையும் பண்ணுவாங்களாம், செக்ஷுவலாகவும் அப்யூஸ் பண்ணுவாங்களாம் அங்கே இருக்கிற நர்ஸுங்க. ஸோ அது அதை வந்து அவர் சொல்கிறார், அந்த 22 வருஷம் கழித்து வந்து அவர் கொஞ்சம் அதாவது 10 வருஷம் கழித்து அவர் பேசுறது அதெல்லாம் வந்து வாய் திறந்து பேசுறதில்ல, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறார் இப்போ. ஸோ அந்தளவுக்கு உடம்பு தேறிடுச்சு. ஸோ இப்போ தான் இதை தெரியப்படுத்துகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருமே நம்மளை பார்க்கலை அப்படின்ற ஒரு உணர்வில் இருக்கும்போது மனுஷன் எவ்வளோ வக்கரமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் எனக்கு வந்து அப்படி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, நான் என்ன பாவம் பண்ண அப்படின்ற எண்ணம் தான் இருந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், 30 நாள் ஒருவேளை அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் சுற்றி இருக்குது, ஏன்னா எல்லோரும் இருந்தாங்கன்னா அங்கே தானே இருக்கும். அப்போ அவங்களுடைய வக்கர புத்தியெல்லாம் கண்டிப்பாக 30 நாள் வரைக்கும்லாம் அவங்க தாக்க பிடிக்காது, வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற சொந்தக்காரங்களாம் போனோடனே வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இவங்களுடைய கணவனோ மனைவியோ ஒருவேளை கள்ளத்தொடர்புலாம் இருந்தால், ஏன்னா இப்போ அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அதுவும் கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் அந்த ஆத்மா பார்க்கும், எப்படி துடிக்கும். ஆனால் இதில் ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மைனா, இவங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன், இவங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக நேசித்த ஒருத்தரே வாழ்ந்த போதெல்லாம் எனக்கு துரோகம்தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே சீனு போயிடும். ஸோ அது ஒரு விதத்தில் நன்மையும் கூட, அது துடிக்கும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இவனை நம்பி மற்றவர்களை நம்ம நடுத்தரில் விட்டுமேன்றது இருக்கும். பட் இருந்தாலும் யாரை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள மறந்துட்டாங்க இல்லையா, அந்த அந்த ஒரு வெறுப்பு வருது இல்லையா. ஸோ இப்படியெல்லாம் வெறுப்பு கொடுத்து தன் மனதை சாந்தப்படுத்தி அது கர்ப்பத்துக்கு போயிடும். ஆனால் மனசு பெருசாக சாந்தமாகாது, பட் இங்கே இருக்க பிடிக்காமல் போயிடும். ஆனால் என்ன ஆகும் கர்ப்பத்தில் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான டிப்ரெஷன், பேனிக் அட்டாக் இதெல்லாம் ஆகியிருந்தால், ஒரு பயங்கரமான நம்பிக்கை துரோகம் நடந்திருந்தால், உயிருக்குயிரானவங்க அவங்க தான் எனக்கு வாழ்க்கையே நினச்சிட்டு இருந்தவங்க வந்து கொடூரமான முறையில் இறந்ததை நீங்கள் பார்த்தீங்க, தூக்க மாட்டிக்கிட்டோ ஆக்சிடெண்ட்லையோ எப்படியோ அல்லது கொலையே அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விதம் விதமாக கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிராக சொத்து பிரச்சனை இதெல்லாம் பண்ணால், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு வைங்க. ஸோ அவங்க வந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரிலாம் வரும். அப்போ நீங்கள் பகல் டைமில் வந்து வேறு ஏதாவது படத்தை பார்த்து அல்லது தியானம் பண்ணி எப்படியாவது உங்கள் மனசை ஓரளவுக்கு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ஓரளவு மைண்ட் டைவெர்ட் பண்ணுவீங்க. ஆனால் நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே உங்களுக்கு வந்து அவங்க இறந்த மாதிரியே இருக்காது, அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் பேசிகிட்டு இருக்கிறனால. ஸோ அப்போ அந்த கோபம் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் உங்களை ஏமாற்றிட்டு வந்து இது ஞாபகம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கேட்கணும் கேட்கணும்னு நினச்சது அங்கே கேட்டுட்ருப்பீங்க, அப்படியே கோபத்தில் கேட்பீங்க, உங்களுக்கு இதயம் துடிக்கும், அது திடீர்னு நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு டவுட் ஆகிற அளவுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும். இதே தான் கர்ப்பத்தில் போயும் நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஆழமான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே போயிடுச்சு. போன பிறகு அவங்களுக்கு காட்சியாக கிடைத்தாலும் கனவாக கிடைத்தாலும் இந்த எண்ணம் வந்து அப்படி துடிக்க வைக்கும். ஸோ உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உயிர் போயிடும் அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும் பொழுது, உயிர் போகக்கூடாது எனக்கு இந்த கடமை இருக்குது, இது வந்து திரும்ப 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 மைண்டில் வரும். பிரிந்தாலும் அதே தான் வரும். ஸோ அப்போ இது வந்து வலுக்கட்டாயமாக உயிரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இறைவன் சொல்கிறார், அப்படி இருக்கக்கூடாது, அப்படி போகக்கூடாது. உங்கள் உயிர் எப்படி போகணும்னா, அந்த வெண்ணெயிலேருந்து முடி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த முடியை எடுத்தால் எப்படி வரும், அப்படியே நைஸாக வந்ததே தெரியாதுல்ல, அந்த மாதிரி உங்கள் உயிர் உடலை விட்டு பிரியணுன்றார். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, சூக்ஷமமாக ஆத்மா உலகில் உள்ள விஷயத்தில் பொருட்கள் மீது நபர்கள் மீதோடு கட்டப்பட்டிருக்கு பற்றுன்ற கயிறுனால். ஸோ அந்த பற்றுன்ற கயிறை ஃபுல்லாக அறுக்கணும் அப்படின்னா, ஒரு சிவத்தந்தையின் நினைவில் மட்டும் அறுக்கணும் அல்லது சிவன் மீது மட்டும் பற்று வைக்கணும். ஸோ அவர் மீது அவர் தான் எனக்கு எல்லாமே,
அப்பா அம்மா கணவன் நண்பன் எல்லா உறவுகளுமே அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதும், அவரை நினைக்க நினைக்க ஆத்ம தூய்மை ஆகிறதன் மூலம் சத்தியுகத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணனாகவே நான் பிறக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயமும் சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உண்மையிலே நாராயணனாக பிறக்க முடியும். அப்போ இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கிறவன் தான் சதா அந்த நினைவில் இருப்பான். கொஞ்சம் டவுட் இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு டவுட்டோ அந்த அளவுக்கு முயற்சியும் இருக்காது, முயற்சி குறைய குறைய சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்காமல் கொஞ்சம் லேட்டாக பிறப்பான், பதவியும் குறையும். ஆனால் நம்ம இப்போ சொல்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எந்த வேதத்துலேயுமே இருக்காது, எந்த மதத்துலேயுமே வெளிப்பட்டிருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ ரகசியத்தை சிவபெருமான் ஏன் இறுதியில் வந்து சொல்கிறார், முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன் இதுக்கு முன்னாடி வராமல் இப்போ மட்டும் ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது காலச்சக்கரம். இன்னொன்று, இப்போ நான் வந்து ஏன் இப்போ பிறந்தேன், ஒரு 200 வருஷம் முன்னாடியே பிறந்திருக்கேன், அதாவது 200 வருஷம் முன்னாடியே நான் இருந்திருப்பேன் அது வேறு விஷயம், ஆனால் வேறு உடலில் இருந்திருப்பேன், வேறு பேரில் இருந்திருப்பேன், ஆனால் இதே உடலை இதே சரவணனாக நான் 200 வருஷம் முன்னாடியே ஏன் வரல அப்படின்னா ஏற்கனவே அது நிச்சயிக்கப்பட்டிருக்கல, இந்த டைம் தான் இந்த உடலில் ஜென்மம் எடுக்கணும்னு இருக்கிறது தான் நடக்கும். கடவுளுக்கும் அப்படி தான், கடவுள் கடைசி 100 வருடம் தான் வரணுன்றது நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அவருமே இந்த நாடகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார். ஸோ அதை மீறி அவரும் பண்ண முடியாது, ஆனால் அதுவும் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அப்போ கடவுள் இறுதியில் வர்றதில் என்ன நன்மை அப்படின்னா, சொர்க்கம் பாதி நரகம் பாதி, 2500 வருஷம் 2500 வருஷம், ஆனால் வேதங்களை தவறுதலாக லட்சக்கணக்கான வருடங்கள்னு போட்டிருக்கும் இந்த கல்பத்துடைய ஆயில. அப்போ இப்போ வந்து சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் மரணம் வருது இல்லையா, அங்கேயும் மரணம் வரும், ஆனால் அதை மரணம்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுனால உடலை விட்டு உயிர் பெறுறத தானே மரணம்னு சொல்கிறோம், நம்ம உடல்னு நினச்சிட்ருக்கோம் அதனால் செத்து போயிட்டாங்கன்றோம், உடம்பு செத்து போயிடுச்சு அவ்வளோதான், மற்றபடி அதுக்குள்ளே இருந்து இயக்கிட்டு இருந்த ஆத்மா வேறு ஒரு உடல் எடுக்க போயிடுச்சு. ஸோ அப்படியே அங்கே ஆத்மான்ற நினைவே இருக்கிறனால அதை மரணம்னு நினைக்க மாட்டாங்க, அது ஒரு துக்கமான நிகழ்வாகவே அவங்களுக்கு இருக்காது. நம்ம குடும்பத்தில் இருந்த ஒருத்தருக்கு புது உடம்பு கிடைக்க போய் இருக்குதுன்னு சந்தோஷம்தான் படுவாங்க. அது மட்டும் இல்லை, கடவுள் சொல்கிறாரு சொர்க்கத்தில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கே போய் பிறக்க போகிறாங்கன்றது காட்சி கிடைக்கும்ன்ற, ஆகா எனக்கு அந்த புது உடம்பு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக உயிரை விடுவாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற மாதிரி அலைய வாய்ப்பே கிடையாதாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதன் மீதும் பற்று இருக்காது, அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க, விலகி ஆனந்தமாக இருப்பாங்க அவ்வளோதான். ஸோ எப்படியாக இருந்தாலும் நான் அழிவற்ற ஆத்மா, இந்த உலகம் அப்படியே தான் இருக்க போகுது, இன்னொரு உடல் எடுத்துகிட்டு வந்து அனுபவிக்க போகிறேன், இதில் எதுக்கு துக்கப்படணும், எதுக்கு இந்த பழைய உடம்பே பிடிச்சிட்டு இருக்கணும், உறவுகள் மேலே எதன் மீதும் பற்றும் இருக்காது, அப்போ சுற்றி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பற்று வர வர தான் சுற்றலாம், மேபி ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான நாட்கள் சுற்றி இருக்கலாம், இப்போ தான் பற்று ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் அதிக நாள் கூட சுற்றலாம். அப்போ பாருங்கள், இப்போ சொர்க்கத்தை கூட விட்டுருங்க, நரகத்தை எடுத்துக்கலாம். நரகத்தில் வந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இறந்த பிறகு அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ இறந்த பிறகு அதோடைய கண்டினியூஷன் தான் வந்துட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகும். இவரும் அதுக்கு முன் ஜென்மத்தில் எந்த அளவுக்கு கெட்டிருந்தாரோ அதிலிருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறார், அதனால் அங்கே இறைவனுடைய ஞானம் தேவை கிடையாது, ஏன்னா உலகம் மோசமாக தான் ஆக போகுது. ஸோ அவரும் மோசமாக ஆகிட்டு இருக்காரு, இப்படியே உலகம் மோசமாகிட்டே இருக்குது. ஆனாலும் கர்ப்பத்தில் வந்து தண்டனை கிடைக்கும், ஒவ்வொரு தடவையும் கிடைக்கும், அந்த தண்டனையின் மூலமாக தான் கொஞ்சம் ஆத்மா தூய்மையாகி அடுத்த ஜென்மம் எடுக்குது, அதனால தான் குழந்தை பரிசுத்தமாக இருக்குது. ஆனால் பாவம் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் வெளிப்பட ஆரம்பிக்கும், அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது தான் வெளிப்பட ஆரம்பிக்கும், மற்றபடி மேலோட்டமாக பரிசுத்தமாக இருக்கும் குழந்தைங்க. ஸோ இருந்தாலும் அந்த பாவம் கேரி ஃபார்வர்டு ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஜென்மத்துலேருந்து இன்னொரு ஜென்மம் போகிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா உலகமும் மோசமாக தான் இருக்குது, அவங்களும் மோசமாக தான் இருக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணணும். ஆனால் இப்போ கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம், இது முடிஞ்ச உடனே உலகம் சத்தியுகம், வேறு யுகம் மாறுது, சாதாரண யுகம் கிடையாது, இப்போ சத்தியுகம் முடிஞ்சு திரேதாயுகம், இதோடைய கண்டினியூஷன், திரேதாயுகத்துடைய கண்டினியூஷன் துவாபர யுகம் அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே வரும் ஒரே சீராக. அப்புறம் கலியுகம் ரொம்ப மோசமாக இறங்கிடுச்சு, ஆனால் சத்தியுகம் இருக்கிறதுலே மிக உயர்ந்த யுகம், அப்படி இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி நேர் எதிராக இருப்பாங்க, சரி இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு இப்போ சொல்கிற ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வராங்க அப்படின்னா
அவனா இப்படி இருந்தான் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மிக உயர்ந்த தெய்வீக குணம் நிரம்பியவராக சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஸோ எப்படி திடீர்னு நடக்கும்? ஏன்னா அந்த அந்த குணம் வந்து அப்படியே அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு வரும். அப்போ சொர்க்கத்தில் திடீர்னு நல்லவங்களாக மாறுறாங்கன்னா அப்போ இங்கே நடுவில் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள தயார்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் தானாக அப்படி பண்ண முடியாது. அதுக்கு தான் சிவபெருமான் வர்றார் இந்த ரகசியத்தை சொல்லி. காமம் கோபத்தில் மூழ்கி கிடக்கிறே, காமம் கோபம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு நீ போகிற, அடுத்த யுகம் வரப்போகுது, அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கினா இப்போ உனக்குள்ளே இருக்கிற காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடு, உன்னுடைய மனசில் குழந்த மாதிரி பரிசுத்தமாயிடுன்ற. ஸோ அதுக்கு சிவபெருமானின் நினைவும் சிவபெருமானுடைய அந்த ஞானமான முரளியும் சதா மனதில் போட போட உங்களுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சோதனை தாள்களும் வரும். கோபத்தை தோன்ற மாதிரி, காமத்தை தோன்ற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ ஒரு தடவை விழுந்தாலும் அடுத்தடுத்த தடவை அந்த முரளி கேட்க கேட்க வைராக்கியம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு அழகான ஒரு பெண் போகிறா, மனசு சலனப்படுது, ஏற்கனவே அப்படி தான் சலனப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பழக்கம் எட்டி பார்க்குது, இதே மாதிரி வருது. அப்புறம் முரளியில் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு டைமில் வந்து கண்ணு ஏமாற்றிடும். ஸோ அடுத்த தடவை இல்லை வைராக்கியமாக இருந்தாகணும்ட்டு அந்த நேரம் டக்குன்னு இறைவன்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்குறத நிறுத்துவீங்க. அடுத்தது ரோட்டில் போகிற பொண்ணை பார்க்குறத நிறுத்துவீங்க. அடுத்தது உங்ககிட்டயே வரும்போது அப்போ வந்து உங்கள் மனசுச்சா எவ்வளோ அழகாக இருக்கிற அந்த மாதிரி எண்ணம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது மறுபடியும் முரளி கேட்கும்போது ஐயோ இது நம்ம பண்ணக்கூடாது, பண்ணால் மறுபடியும் இங்கே பிறந்துடும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அப்போ வந்து அது நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். அப்போ இந்த தடவை நான் ஏன்னா கடவுள் வந்து ஆத்மாவை பாரு உடம்பை பார்க்காதுன்னு. ஸோ அப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போதே ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் நேரில் வரும்போதும் அந்த ஆத்மாவை மட்டும் பார்ப்பீங்க. அதுமாரி சினிமாவில் பார்த்தாலும் ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்குற பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவீங்க. அப்போ என்ன ஆகுனா ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு பழக்கமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணாத அந்த எண்ணம்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா மற்றவங்களை பார்க்குறது, இச்சையாக பார்க்குறது, இது எல்லாமே இந்த சினிமா கூட இருக்கிற சமுதாயம் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி மாற்றிச்சு. இப்போ இறைவன் அதை பரிசுத்தமாக்குறார், ஞானத்தை கொடுத்து 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 ஆத்மாவை தூய்மையாக்குறார். ஸோ அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் தூய்மையாக இருக்கிறதே உங்களுடைய இயல்பான குணமாக மாறிடும் இந்த பிறவிலே. அப்போ இதோடைய கண்டினியூஷனாக அடுத்த பிறவி என்ன ஆகிடும், நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்பீங்க. தூய்மை கம்மியாக இருந்தால் சொர்க்கம் கொஞ்சம் லேட்டான பிறகு தான் பிறப்பீங்க. அது வரைக்கும் பரந்தாமத்தில் இருக்கும். உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே தான் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இறைவனின் நினைவில் இருந்து மேலே போயிடுவோம். சொர்க்கம் உருவானவுடனே டக்குன்னு வந்து ஆரம்பத்திலே ஜென்மம் எடுத்து முழு சொர்க்கத்தின் சுகத்தையும் அனுபவிப்போம். இதற்காகத்தான் இறைவன் வரார், அந்த சொர்க்கத்திற்கு நம்மளை தயார்படுத்துறதுக்காக. யோசிச்சு பாருங்கள், இப்போ உயிரோடு இருக்கும்பொழுதே சிவபெருமானை தவிர எனக்கு யாருமே இல்லை, மற்றவங்களும் சும்மா சகோதர ஆத்மாக்கள். கடமை, கணவனுக்குரிய கடமை, மனைவிக்குரிய கடமை, குழந்தைக்குரிய கடமை பட்டும் படாமல் செய்கிறீங்க, அவ்வளோதான். ஒரு கோயில் தர்மகர்த்தா இருக்கார், கோயிலை ஃபுல்லாக பார்த்துக்குவார். ஆனால் அது அவருது கிடையாது இல்லையா, பார்த்துக்கிற பொறுப்பு. அது மாதிரி இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன் இருக்கிற வரைக்கும், ஆனால் இது என்னது கிடையாது அப்படின்ற எண்ணத்திலேயே ஒருத்தங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்கள். இறந்தவனும் இறைவன் நினைவிலே இருந்ததுனால இறைவன்கிட்ட போயிடும். அப்படியே போகாமல் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலுமே கூட, கொஞ்சம் பலகீனம் இருந்து எடுத்தாலுமே கூட, பட்டும் படாமல் இருந்ததுனால அது பெருசாக அவங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்காது. இப்போ கர்ப்பத்தில் பெருசாக அவங்க தண்டனை அனுபவிக்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஆத்மா ஏற்கனவே தூய்மைப்படுத்தி குணத்தை மாற்றிக்கிட்டதுனால அதுக்கு ஈக்குவலான நல்ல குணம் உள்ள குடும்பத்தில் தான் பிறப்பாங்க. ஆனால் நீங்கள் குணத்தை மாற்றலை, காமம் கோபம் கரிமீன் இப்படியே மூழ்கி இருந்தீங்கன்னா இதே மாதிரி விபச்சாரியை போய் பிறந்துடுவீங்க, விபச்சாரிக்கிட்ட போய் பிறந்துடுவீங்க. ஏன்னா காமத்தையே நினச்சிட்டு இருந்தீங்க. அப்போ அது மாதிரி அதையே நினச்சிட்டு இருக்கிற குடும்பத்தில் தான் நீங்கள் போய் பிறப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்மமும் அதற்கான பலனை கொடுத்தே தீரும், அடுத்த ஜென்மத்தையும் அதுதான் நிர்ணயிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அலட்சியமாக இப்படி காமம் கோபம் போன்ற விகாரத்தில் மூழ்கி கிடப்போமா? தெரிஞ்சாலும் மூழ்கிறோம் அப்படின்னா தெரியலன்னா என்ன ஆகும்? ஸோ அப்போ தெரிஞ்சால் மட்டும் போதாது, இதை தினம் தினம் இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அந்த முரளி 24 மணி நேரம் அந்த முரளி சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட்டாவது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அப்போ தான் அந்த வெளி உலக குப்பை உங்களுக்குள்ளே வராது. அதேமாதிரி வெளி உலக குப்பை விஷயத்தையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. ஏன்னா அந்த குப்பையை எரிக்கிறதுக்கு தான் இந்த வேலை. அதில் இன்னும் குப்பையை போட்டிங்கன்னா, இப்போ டிவி பார்க்குறது வீண் விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், இதை பேசுகிறவங்க காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை பேசக்கூடிய நண்பர்கள் இவங்க கிட்ட இருந்தாலும் விலகியே இருக்கணும். ஸோ இவ்வளவு பாதுகாப்பு நீங்கள் உங்களை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? அடுத்த யுகத்துக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாத யுகத்தில் பிறக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2500 வருஷம் உங்களுக்கு துக்கமே இருக்காது. எதை பற்றியும் கவலைப்படுத்தலை. எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க, உங்களுடைய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை. ஆனால் இங்கே அதுக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க, நிம்மதியே கிடையாது. ஸோ இங்கே நிம்மதி இல்லைன்றதே உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கணும். அந்த நிம்மதியான உலகத்துக்கு போகணும். நிம்மதியை பறிக்கக்கூடிய இவங்களை நான் எதுக்கு நினைக்கணும்? ஸோ அப்போ அங்கே துக்கம் கொடுக்கறது நல்லது, அதுதான் உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்குது. ஸோ அதை தெரிஞ்சு ஒரு சிவபெருமானின் நினைவிலிருந்து அவருடைய ஞானத்தை மட்டும் நினைவு செய்து சொர்க்கத்தின் ஆரம்பத்திற்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவபெருமான் சொல்கிறத சொல்கிறோம், இறைவன் சொல்கிறார் இந்த ஞானத்தை ஒருத்தங்க ஒன்ஸ் கேட்டுட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்கன்றார். ஏன்னா இது கடவுளுடைய ஞானம், எதை வேணாலும் மறக்கலாம். எல்கேஜியில் படித்த ஏபிசிடியை கூட மறக்கலாம், ஆனால் இதை மறக்க மாட்டாங்கன்றார். அதான் கடவுளுடைய ஞானம். அப்போ ஏன் இது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, என்ன கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, கரிமீன் காமம் இதிலே மூழ்கி கடந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் உலகம் ரொம்ப மோசமாக மோசமாக அவன் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வருவான். அப்போ அவனுடைய மதம், சித்தர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து தான் அவங்க உணர்வாங்க, ஓஹோ இதெல்லாம் பொய் இப்போ இருக்குன்னு. அப்போ நம்ம சொன்ன ஞானம் வரும், சிம்பிளாக சொன்னாங்களே ஆத்மா. இன்னொரு விஷயம், உடலை விட்டு வெளியில் வந்து ஆத்மா மேலே போகாது, பேய அலைஞ்சிட்ருக்கோம். அப்போ வெளில வந்தோடனே அதுக்கு தெரிஞ்சிடும், ஓ ஆத்மா தான் பிள்ளை இருக்குது, அப்போ அவங்க சொன்னது கரெக்டு தான் பிள்ளை இருக்குது, ஆமாம் நம்ம இப்போ இருக்கிறோமே. அப்போ அடுத்தது என்ன சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக இருந்ததுல்ல, உங்களை புள்ளியாக நினச்சி இறைவனை புள்ளியாக நினைங்கன்றோம், இதை மறக்க மாட்டாங்க. அப்போ வைராக்கியத்தோடு நினைப்பாங்க. அது இல்லாமல் இதை சொல்லக்கூடியவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் அந்த டைமில் எல்லாருமே இதே தான் வேலையாக இருப்பாங்க. இங்கேருந்து பிரிஞ்சு போகணும், ஏன்னா பூமியில் அவ்வளோ மோசமாக இருக்கும். கண்ணு முன்னாடி தன் குடும்பத்தில் படுற சித்திரவதை, கற்பழிப்பு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, அப்போ எப்படி இருக்கும் உலகம் யோசிச்சுப்பாங்க. டெக்னாலஜி இருக்காது, கரண்ட் இருக்காது, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மிருக குணம் இருக்குது. இப்போ கடைசி நேரம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சும்மா சொல்லலை இயேசு கிறிஸ்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்ட்டு. அப்போ கற்பனை கெட்டாத நிறைய விஷயங்கள் நடக்கும், இப்போவே மோசமாக நடக்குது. அப்போ இன்னும் போக போக எப்படி இருக்கும்? இப்போ இதெல்லாம் பார்க்க விரும்பலை அப்படின்னு நினைக்கும் பொழுது இறைவனை நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மரணத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலிருந்தே திரும்ப போகிறதுக்கான வழி. இதை கடவுள் சொல்கிறார். இதை வந்து அப்படியே ரொம்ப அதிபுத்திசாலியாக நினச்சிட்டு, ஏய் காற்று தான் கடவுள், அது போனதுக்கப்புறம் எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்கலாம், மூளை எப்படி யோசிக்கணுவாங்க. ஸோ மூளையில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மூளைக்காரங்க இல்லையா. இறந்த பிறகு தான் மூளை இருக்குது, ஏன் யோசிக்க மாட்டேங்குது? அப்போ உள்ளே இருக்கிறது ஆத்மா, அதுதான் யோசிக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடில. என்னாலையும் புரிஞ்சிக்க முடில தான், இறைவன் சொன்னப்புறம் தான் நமக்கு ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் இறைவன் ஞானம் கேட்டும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த அளவுக்கு காமம் கரிமீனில் மூழ்கி இருக்கிறாங்க. அதில் மூழ்கி இருக்கும்போது புத்தி வேலை செய்யாது. பிரம்மச்சரிய விரதம் இருக்கும்போது, தற்காலிகமாவது இருக்கும்போது தான் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த ஞானமே கிடைக்கும். உதாரணத்துக்கு பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த டைம் இந்த ஞானம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் தான் டக்குன்னு அவங்களுக்கு இது உண்மைனும் புரியும். அப்போ இப்போ வந்து நீனா செத்து பார்த்தியா அப்படின்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்டுருவான். கண்டி என்னது, விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர் அப்படின்னு எவனோ எழுதி வச்சதை அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர, எழுதுனவனுக்கு தெரியலன்றதுக்காக கடவுளுக்கு தெரியாதா? இங்கே கடவுள் சொல்கிறாருந்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது கூட அவங்க காதில் வேலை, ஏதோ நானாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மரண தருவாயில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறோம். இப்போவே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முயற்சி செய்து சொர்க்கத்துக்கு வருவீங்க, இல்லாட்டினா கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரா சங்கரான்னு கதறி அடி உதையெல்லாம் பட்டு அப்போவும் இறைவனுடைய ஞானத்தின்படி இறைவனை நினைத்தால்தான் சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா முயற்சி பண்ண முடியாது, காமம் கோபம் இதெல்லாம் விடுற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ண டைம் இல்லை. ஜஸ்ட்டு மேலே போயிடுங்க, போய் தான் ஆகணும் எல்லாருமே. ஏன்னா நீங்கள் அதாவது எல்லாருமே போனால் தான் இந்த பூமி சொர்க்கமாகும். சொர்க்கம் ஆன பிறகு தான் சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர்கள் வந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவம் செய்வாங்க. ஸோ அதிர்ஷ்டம் உள்ளவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க
இறைவன்கிட்ட எல்லாருமே போய் தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்களும் போவாங்க கடைசியில் எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறது நீங்கள் போடுற கமெண்ட் சொல்லும். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே புரியாட்டினா கூட எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் தொடர்பில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தயாராக இருப்பாங்க, தூய்மையாக இருப்பாங்க, அதனால் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அவங்களுக்காவது அது உதவி செய்யட்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.